தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, லூர்து தொலைக்காட்சியின் வழியாக, மாதா தொலைக்காட்சியின் வழியாகவும் இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு விசுவாசிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய அரவணைப்பில் ஒன்று கூடி இந்த திருப்பலியிலே நம் குடும்பத்தையும் நம்மளுடைய தேவைகள் முழுவதையும் அன்னையிடம் சமர்ப்பித்து அவருடைய ஆசீரை பெற்று செல்ல அன்போடு அழைக்கின்றேன். இந்த நவநாள் திருப்பலியிலே தகுந்த முறையில் நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்றால் நாம் தூய்மையான மனதோடு இருக்க வேண்டும். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு இந்த நவநாள் ஜபத்திலும் நமது குடும்பத்தையும் நாம் ஒவ்வொருவரையும் அன்னையினுடைய கரங்களில் ஒப்புவித்து இந்த நவநாள் திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்து ஆசீரை பெற்று செல்வோம். அன்னையின் ஆலயத்தில் அவரது அரவணைப்பில் ஒன்று கூடியுள்ள நாம் மூவரு இறைவனை போற்றி புகழ்வோம். மனித குலத்தின் படைப்பு, மீட்பு, பராமரிப்பு இவற்றில் மிகுந்த அக்கறையும் பரிவும் கொண்ட ஆண்டவரே, மீட்பின் வரலாற்றில் தூய கண்ணை மரியாவுக்கு சிறப்பிடம் கொடுத்தவரே, உம்மை போற்றி புகழ்கின்றோம். காணா ஒரு திருமணத்தில் உமது அன்னை பரிந்து பேசியதால் தண்ணீரை திராட்சரசமாக்கி புதுமை செய்து புது வாழ்வு தந்த இயேசுவே, உம்மை பணிந்து ஆராதிக்கின்றோம். உலக மீட்பரையே கன்னிமரியா பெற்றெடுக்க அவரில் எழுந்து வந்த தூய ஆவியாரே, மூவரு இறைவா எங்கள் மத்தியில் எழுந்தருளி அருள் வளம் பொழிந்து என்னாலும் காப்பவரே, உம் பாதம் பணிகின்றோம். பூண்டி தாயின் பக்தர்களே, நாம் அன்னையின் அன்பு பிள்ளைகள் என்ற உணர்வோடு ஒரே குடும்பமாய் நம் அன்னையை போற்றி புகழ்வோம். பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவே, பூண்டி திருத்தலத்தை கோயிலாக கொண்டவளே, உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம். எங்கள் மேற்பராம் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு பெற்று தந்த இறைவனின் அன்னையே, உன்னதரின் திருப்பிள்ளையே, எங்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற புனித மாதாவே, எட்டத்தைக்கும் புகழ் பெறுகின்ற எங்கள் பூண்டி அன்னையே, மன்னக மாந்தர்களின் மகிமையே, உம் பாத மலரையில் எங்களின் புகழ் அஞ்சலியையும் வணக்கத்தையும் மனமகிழ்ந்து செலுத்துகின்றோம். தந்தையாம் கடவுளுக்கு தன்னையே காணிக்கையாக்கிய நம் அன்னை மரியாவை போல நாமும் நம்மையே இறைவனுக்கு காணிக்கையாக்குவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம்முன் பணிந்து வேண்டுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். தம் விருப்பத்தை சிறிதும் நாடாமல் விண்ணக தந்தையின் விருப்பத்தை பெரிதென கொண்டு, இதோ உம் அடிமை, உம் வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று பணிந்த கண்ணை மரியாவை போல எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். எங்கள் காணிக்கையை ஏற்று எங்களின் இதய ஆவல்களை நிறைவேற்றுவீராக. நன்றி பெருக்கோடு நம் அன்னை இறைவனை போற்றிய பாடலை நாமும் சேர்ந்து பாடி மகிழ்வோம். போற்றி மகிழ்கின்றது என் கடவுளை நினைக்கின்றது. போற்றி மகிழ்கின்றது என் மேற்பரம் கடவுளை நினைக்கின்றது. தா
மடியவரை தயையுடன் கண்கள் நோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே என்னாழ்வாயே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. வல்லமை மிகுந்தவரே என்ன கரும் செயல் பல புரிந்துள்ளார். வல்லமை மிகுந்தவரே என்ன கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும் ஏற்றி போற்றி மகிழ்கின்றது என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. நமக்காக என்றென்றும் பரிந்து பேசும் பூண்டி புதுமை மாதா வழியாக இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. என்றும் வாழும் தந்தையே, உமது அன்புக்குரிய கண்ணை மரியாவை அமல உற்பவையாக இத்தரணிக்கு தந்து இவ்வுலகில் சிறப்பான முறையில் மகிமைப்படுத்த திருவுளம் கொண்டவரை உமை புகழ்ந்து ஆராதித்து நன்றி செலுத்துகின்றோம். மூவுரை இறைவா, உமது திட்டப்படியும் இந்திய நாட்டின் தமிழகத்தில் பூண்டி என்னும் சிற்றூரை எங்கள் அன்னையாம் கண்ணை மரியாவின் வழியாக ஆசீர்வதித்து அருள் பொழிந்து ஏராளமான நன்மைகளை வாரி வழங்கி வருகிறீரே. உமக்கு கோலான கோடி நன்றி செலுத்துகின்றோம். எங்களுக்கு பூண்டி அன்னையை தாயாக வழங்கிய கருணையை நினைத்து உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் என்னாலும் உமக்கும் எங்கள் அன்னையாம் கண்ணைமரியாவுக்கும் உலக மக்களாக வாழ அருள் புரியும். பூண்டி பேராலயத்தில் கோயில் கொண்டிருக்கும் தாய் மரியாவின் பரிந்துரையுடன் இறைவனிடம் உருக்கமுடனும் பக்தியுடனும் மன்றாடுவோம். பூண்டியில் இருக்கும் புதுமை மாதாவை இயற்கை சக்திக்கும் மனித வல்லமைக்கும் மேலாக உலக மக்களின் சொல்ல முடியாத துன்பங்களை போக்கி நாங்கள் ஆசிக்கும் நன்மைகளை பெருமளவில் அளிக்கும் உமது அன்பும் அருளும் இப்பரந்த பாரதத்தில் நாட்டில் மட்டுமே அன்றி உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் பரவியிருப்பதை எண்ணி நன்றி பண்பாடுகின்றோம். இந்நேரத்தில் எங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களை போக்கவும் நாங்கள் விரும்பும் நன்மைகளை அடையவும் உதவிக்காக எப்பக்கமும் ஓடியாடி கலைத்து சோர்ந்து எவ்வித பயணமின்றி இறுதியாக பூண்டி புதுமை மாதாவே நீரே அடைக்கலம் என்று உம்மை தேடி உமது துணையை நாடி வந்திருக்கின்றோம். உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் உமது அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எமக்கு அளித்தலும் எங்கள் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் நல்வாழ்விற்கும் ஏற்பட்ட துன்பங்கள் முற்றிலும் அகலவும் எமக்கு தேவையான நன்மைகளை நாங்கள் அடையவும் மூவரி இறைவனின் விருப்பத்தின்படி எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்கள் குடும்பங்களை பாதுகாத்து ஆசிர்வதியும் என்னாலும் உம்மையே புகழ உம்மை போல் வாழ வரம் தாரும். தடையாக இருக்கின்ற பாவக்கரைகளை எல்லாம் நினைத்து பார்த்து மனவருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாணம் எல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், மன்றாடுவோமாக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் அடியார்களாகிய நாங்கள் உள்ளத்திலும் உடலிலும் என்றும் நலம் பெற்று மகிழ நீர் விரும்புகின்றீர். என்றும் கன்னியான மகிமை மிக்க எங்கள் அன்னை மரியாயின் வேண்டுதலால் நாங்கள் இன்றைய துன்பங்களில் இருந்து விடுதலை அடைந்து நிலையான பேரின்பம் பெற்று மகிழ செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம் 7:3, திருவசனங்கள் 7-14 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் கூறுவது, இன்று நீங்கள் அவரது குரலை கேட்பீர்கள் என்றால் பாழ நிலத்தில் சோதனை நாளன்று கிளர்ச்சியின் போது இருந்தது போல உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் 40 ஆண்டுகள் என் செயலை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தன. எனவே அத்தலைமுறையினர் மீது வெறுப்பு கொண்டு எப்பொழுதும் இவர்கள் உள்ளம் தவறுகிறது. என் வழிகளை இவர்கள் அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளையப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என்றார் கடவுள். அன்பர்களே, நம்பிக்கை கொள்ளாத தீய உள்ளம் வாழும் கடவுளை விட்டு விலகும். இத்தகைய தீய உள்ளம் உங்களுக்குள் எவருக்கும் இராதுபடி பார்த்து கொள்ளுங்கள். உங்களுக்குள் எவரும் பாவத்தால் ஏமாற்றப்பட்டு கடின உள்ளத்தினர் ஆகாதவாறு ஒவ்வொரு நாளும் இன்றே என எண்ணி நாள்தோறும் ஒருவருக்கொருவர் அறிவு கூறுங்கள். தொடக்கத்தில் நாம் கொண்டிருந்த திட நம்பிக்கையை இறுதி வரை உறுதியாக பற்று கொண்டிருந்தால் நாமும் கிறிஸ்துவின் பங்காளிகளே ஆகுவோம். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும், ஆண்டவரை நான் போற்றிடுவேன், ஆண்டவரை
போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் நான் அவரில் பெருமை கொள்ளோ, அவரில் பெருமை கொள்ளோ, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக, எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே, ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன். Hallelujah, 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 Hallelujah. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 1, இறை வார்த்தைகள், 40-45 வரை. ஒரு நாள் தொழு நோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார்.
இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும், ஆனால் நீர் போய் உமை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாக செல்ல முடியவில்லை. வெளியே தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலுமிருந்தும் அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. இற இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பூலோகம் போற்றும் பூண்டி புதுமை மாதாவின் அன்பு பக்தர்களே, லூர்து தொலைக்காட்சியின் வழியாக மாதா தொலைக்காட்சியில் இந்த உன்னதமான பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்பு பக்தர்களே, ஆல்பர்ட் டே கெய்ரே என்பவருடைய நேர்காணல் ஒன்றை வாசிக்க நேர்ந்தது. இந்த மனிதர் 21 ஆண்டுகளாக குண்டு வெடிப்புகள் மற்றும் போர்களால் பாதிக்கப்பட்ட கால்களை இழந்த மனிதர்களுக்கு செயற்கை கால்கள் வழங்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஆப்கானிஸ்தானத்திலே அந்த நாட்டிலே ஒரு பொது சேவகராக இவர் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்பொழுது கால்களை இழந்து தன் குடும்பத்தை காப்பாற்ற சக்கர நாற்காலியில் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த முகமது என்பவருக்கு செயற்கை கால்களை வழங்கிய போது அந்த மனிதர் மாண்பு பெற்றவராக உழைத்து பிழைக்க தொடங்கினார். பிச்சை எடுத்து கொண்டிருந்த மனிதர், காலிழந்த மனிதர், செயற்கை கால் கிடைத்தவுடன் அதன் வழியாக உழைத்து சம்பாதித்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றினார். இதை கண்ட அந்த செயற்கை கால் வழங்கிய ஆல்பர்ட் டே கொய்ரோ தனக்குள் நினைத்த ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஒரு மனித மாண்பை நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று பார்க்காமல் ஒரு மனிதருக்கு செய்து அந்த உழைப்பின் அந்த பயனாக அவர் அடைந்த அந்த உழைப்பின் மாட்சியை நினைத்து அவர் பெருமைப்பட்டு கொண்டதாக, உள்ளத்திலே ஒரு அமைதியும் மகிழ்ச்சியையும் கண்டதாக இந்த நேர்காணலிலே அவர் குறிப்பிட்டிருந்தார். ஆம், அன்புக்குரியவர்களே, இறை அன்பு எவரையும் புறம் தள்ளுவதில்லை என்பதை எடுத்து சொல்லுகின்ற இந்த நிகழ்வாகவும், இரக்கமும் பரிவும் தான் இறைவனுடைய அடையாளங்கள் என்பதையும், உடல் நோயினால் வாழ்வு மறுக்கப்பட்ட ஒருவருக்கு வாழ்வு தருவது போன்ற மாபெரும் பணியையே இறையாட்சி பணி என்பதை இந்த ஒரு சிறிய நிகழ்வு நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே, கடிதத்திலிருந்து எடுக்கப்பட்ட அந்த திருமுகத்தில், ஆன்மீக வாழ்வில் வேரூன்றி வாழாமல் பிடிப்பற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த மக்களை அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்குவிப்பதற்காக, கிறிஸ்துவினுடைய மேலுள்ள ஒரு விசுவாசத்தை வளர்ப்பதற்காகவும் தான்
இந்த முதல் வாசகத்திலே எபிரியருக்கு எழுதப்பட்ட கடிதத்திலிருந்து நாம் கேட்டோம், இயேசு தன்னுடைய வாழ்வால் பரம தந்தையை முழுவதுமாக வெளிப்படுத்தினார் என்பதைத்தான் அந்த வாசகம் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. இயேசு எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ, தன்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றி அவரை மக்களுக்கு முழுமையாக பரம தந்தையினுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வை தனதாக்கி கொண்டு ஒரு பயனுள்ள வாழ்வாக பிறருக்கு வாழ்ந்து காட்டினார் என்பதைத்தான் அந்த முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். நற்செய்தியிலே அவருடைய செயல்பாடுகளை நாம் கண்டோம். இயேசு தொழுநோயாளரை குணமாக்கிய நிகழ்ச்சியை நாம் கேட்டோம் இன்றைய நற்செய்தியிலே. பிரியமானவர்களே, இதே நிகழ்வை தான் மத்தேயு நற்செய்தியிலும் லூக்கா நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் மார்க்கு நற்செய்தியிலே இந்த ஒரு நிகழ்வை உணர்வு பூர்வமாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார். காரணம், இயேசு வாழ்ந்த காலத்திலே தொழுநோய் என்பது ஒரு தோல் நோயாக, தோல் வியாதியாக இருந்தது. இத்தகைய நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தீட்டுப்பட்டவர்கள் என்று கருதி சமூகத்திலிருந்து அவர்களை ஒதுக்கி வைக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்டவர்கள் ஊருக்கு வெளியே தான் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களை தொடுபவர்களும் கூட தீட்டுப்பட்டவர்களாக கருதப்பட்டார்கள். எனவேதான் எவரும் தொடுநோயாளிகளை நெருங்கி செல்வது கிடையாது. ஆனால் இயேசு இன்றைய நற்செய்தி நாம் கேட்டது போல இத்தகைய மரபுகளையெல்லாம் மீறி தொழுநோயாளரை தொட்டு குணப்படுத்துகிறார். இதன் மூலம் அவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, வெளியிலிருந்து வரும் எந்த எதுவும் இயேசுவை தீட்டுப்படுத்திவிட முடியாது என்பதை தனது செயல் மூலம் எண்பித்து காட்டுகின்றார். ஆம், அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, அனைவராலும் புறக்கணிக்கப்பட்ட தொழுநோயாளரை இயேசு தேடி போய் அவர்களை சுகப்படுத்துகிறார்.